கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நெகிழ்ச்சியான பதிவு. காஞ்சி மகாபெரியவர் அவர்கள் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்க திவ்ய தலமான பாண்டுரங்க க்ஷேத்திரம் என்று எல்லோராலும் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிற பாண்டுரங்க விட்டலன் என்று சொல்லப்படுகிற பண்டரிபுரத்திற்கு போன இடத்துல நிகழ்ந்த ஒரு அதிசயம். இது அதிசயம் தான், சந்தேகமே கிடையாது. மழையும் காற்றும் பராசக்தி செய்கை என்று பாரதி சொல்லுவான். அதாவது மழையோ அல்லது காற்றோ நம்ம கையில் கிடையாது. அவனுக்கு இஷ்ட தெய்வம் பராசக்தி, அதனால பராசக்தி என்று சொல்லுவான். ஒரு நல்ல வைஷ்ணவர்கிட்ட கேட்டால் அது எம்பெருமானோட கிருபை, பெருமாளோட செயல் அப்படின்னு சொல்லுவார். அவரவர்கள் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லி மொத்தத்தில் அதெல்லாம் இறைவனுடைய செயல், நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அந்த மழையும் காற்றும் சில நேரங்களில் சில குருநாதர்கள் செயல்களினாலும் சாதிக்கப்படுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, வசப்படுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போது நாம் எப்படி எடுத்துக்கிறது, குருநாதர்களாலும் முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது குருநாதர் கடவுளை விட மேலானவர், அல்லது கடவுள் தான் குருநாதர் வடிவில் வந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இந்த இடத்துல வந்து விடுகிறது. அதாவது பாரதி சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு சிந்திக்கும் பொழுது நமக்கு இப்படியெல்லாம் கேள்விகள் வந்து விடுகிறது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, முதல்ல நடந்ததை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் விஷயத்துக்கு போனோம். பண்டரிபுரம் போயிருக்கிறார். பண்டரிபுரத்தில் சந்திரபாகா என்று ஒரு நதி உண்டு. எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் வற்றாத ஜீவ நதி ஒன்று உண்டு. பெரியவர் வந்து பண்டரிபுரம் போன அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆண்டு சரியான மழை இல்லை. எப்பொழுதுமே திபு திபு என்ன குதிரை ஓடுவது போல வெள்ளம் பாய்கிற ஒரு ஆறு சந்திரபாகா. பெரியவர் போன சந்தர்ப்பத்தில் கணுக்காலுக்குத்தான் ஜலம் அந்த ஆற்றிலே. அங்கு இருக்கின்றவர்கள் பெரியவரிடம் சொல்லி புலம்புகிறார்கள், இந்த மாதிரி ஆனதே இல்லை, என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, எப்பொழுதும் ஆற்றிலே, அதுவும் இந்த மாதம் வந்து அக்கறைக்கும் இக்கரைக்கும் அப்படி தண்ணி ஓடும், ஆனால் மழை இல்லை. இதை இறைவனுடைய கோபம் என்று சொல்லுவதா, இல்லை பக்தர்கள் தங்களுடைய பாபங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து விட்ட காரணத்தினால பாபம் மண்டி கிடக்கிற இடத்துல வந்து மழைக்கு இடமில்லை என்று எடுத்துக்கொள்வதா என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து. பொதுவாக கோவிலுக்கு போய் சொல்லி அழுவோம், நான் அந்த தப்பை பண்ணிவிட்டேன், இந்த தப்பை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுடுவோம் என்று சொல்லுவோம். சொல்லி அழத்தான் கோவில் நம்மை மேம்படுத்தி கொள்ளத்தான். அதனால தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னாரு. ஏன்னா அந்த கோவிலில் நிறைய விழாக்கள் நடக்கும், சான்றோர்கள் வந்து செல்வார்கள், அருளலை எப்பொழுதும் பரவியபடி இருக்கும், கலாச்சார சம்பந்தம் நமக்கு இருக்கும், அதனால் நம்ம வாழ்க்கையும் மேம்பட்டதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான், ஆகையினால் இந்த வாழ்க்கையில் அகந்தையாக நாம் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு விழிப்பு நிலையும் நம்மகிட்ட இருக்கும். இப்படியெல்லாம் பல விஷயங்களை உத்தேசித்து தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் க்ஷேத்திரம் இது, இந்த க்ஷேத்திரத்திலேயே இப்போ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அதர்மம் அதிகரித்து விட்டது. ஏன்னா கலியுகத்தில் மக்களுக்கு வந்து அறநெறிகளில் நாட்டம் குறையும், தீய வழிகளில் ஆர்வம் பெருகும், அதன் விளைவாக பலர் துன்பக்கடலில் மூழ்குவார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மழை குறைந்து
மழை அப்படிங்கிறது வந்து ஒரு பூமி தர்மபூமியாக இருப்பதை இருப்பதற்கு சாட்சி. மழை வந்து அட்டஸ்டட், மூன்று காலம் மழை தெளிவாக பெய்கிறதுன்னு சொன்னால் அந்த அங்கே எல்லாரும் தர்மம் வந்து நல்ல விதமாக இருக்குது, பெரிய தர்மத்துக்கு எந்த க்ஷீணமும் வரவில்லை அப்படின்னு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் சில காட்சிகளை, சில வீடியோக்களை பார்க்குறேன். எப்பொழுது இந்த கைபேசி அதுலேயே கேமரான்னு ஒன்று வந்து அதுலேயே வீடியோன்னு ஒன்று வந்ததோ, அது நல்லதற்கா கெட்டதற்கானே தெரியல. வடநாட்டில் ஒரு ஊரில் ஒரு பெண் ஏதோ ஒரு குளத்தில் இறங்கி தண்ணி குடித்திருக்கிறாள். அது வந்து மேல் ஜாதியினருக்கான குளம், அதில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இறங்கக்கூடாது. அந்த பெண் தாழ்த்தப்பட்டவளாம். அதை வந்து அந்த அதை அடிக்கிறவன் மேல் ஜாதிக்காரர் இல்லை, அந்த ஊரில் இருக்கின்ற சாமானியப்பட்ட மக்களை அந்த பெண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறார்கள். அதை என்னால் தொடர்ந்து பார்க்க முடியல. ஒரு காளை மாடு, ஜல்லிக்கட்டு காளை, அந்த ஜல்லிக்கட்டு காளையை ஒரு போதைக்காரன் துன்புறுத்தி கொல்லுகிறான். அதை ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கான். ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள், பிஞ்சு மாணவர்கள், அந்த ஆசிரியர் அப்படியே அந்த குழந்தையினுடைய கையில் இருக்கக்கூடிய சதை பீந்து வருகின்ற அளவுக்கு அடிக்கிறான். ஒரு தாதி, ஒரு குழந்தை தூங்க மறுக்கிறது, பச்சை குழந்தை, 6 மாதம் கூட ஆகலை, அவள் அப்படியே தொட்டிலில் தூக்கி வீசி எறிகிறா, சுனியனே அழாத என்பது போல். இப்படி கொடூரமான காட்சிகள், அதாவது ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு அதையெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இதை யார் கண்டுபிடிச்சா, இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கலாமே. எதுக்கு சொல்லுவேன், கலி கலி முற்றும் பொழுது என்னென்ன கோரமான நடவடிக்கைகள் நடக்கும் அப்படிங்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா? 5 வயது 6 வயது குழந்தைகளை எல்லாம் இன்றைக்கு வந்து பல வயதானவர்கள் காமக்கண் கொண்டு பார்க்கிறார்கள். என்ன கொடுமை! 5 வயசு 6 வயசு குழந்தை பச்சை, அதுக்கிட்ட ஒருத்தன் காமத்தை பார்க்குறான்னு சொன்னால் அவன் வந்து மிருகத்தை விட மிக மோசமாக போய்விட்டான் அப்படிங்கிறத விட ஏதாவது சொல்ல முடியுமா? முன்னெல்லாம் எல்லா காலத்திலும் நடந்தது, ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் தெரியாமல் அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த கருவி வந்தாலும் வந்தது, இது அதை சுமந்து கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு காட்டி நம் மனங்களை எல்லாம், அதாவது ஒரு குட்டை, அந்த குட்டைக்குள்ளே வந்து ஒரு 100 மிருகங்கள் இறங்கி அதை குழம்பினால் என்னமாகும், அப்படி ஆகிவிடுகிறது நம்முடைய மனது. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா கலியுகம் இப்படி தான் இருக்கும். அப்போது இந்த பூமியில் இப்படி நல்லது நடந்து, நல்ல மழை பெய்து, விளைச்சல் வந்து, எல்லோரும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் பெறுகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்றைக்கு உனக்கு கிடைக்கின்ற ஒன்று இதற்கு முன்பு நீ கொடுத்தது. அப்போ இப்படிப்பட்ட தவறுகளை செய்யும் பொழுது அந்த தவறுகளுக்கு உண்டான விளைவுகளை அனுபவிக்கத்தானே வேணும். இந்த தவறு செய்கின்றவர்களை வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா? நாம் தவறு செய்யலைனாலும் நாம் அதை வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா? அந்த வேடிக்கை பார்த்த பாவத்துக்கு நாமளும் தானே அனுபவிக்க வேண்டியிருக்கு. கலி அப்படின்னு சொல்லும்பொழுது இத்தனை வியாக்கியானம் செய்ய தேவையாக இருக்கிறது. இந்த கலி பண்டரிபுரத்தில் மழையில்லாத ஒரு நிலை பெரியவரிடம் சொல்லி வருத்தப்படும் பொழுது பெரியவருக்கும் தெரிகிறது. நேராக கோயிலுக்கு போனார். பாண்டுரங்கன் முன்னாலே பிரார்த்தனை செய்து கொண்டார் மனமுருக. பாண்டுரங்கனுடைய கருணையிலானே எல்லாம் சரியாயிடும்னு நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த கணுக்கால் தண்ணீரில் நடந்து ஆற்றுக்கரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்மண்டபத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டார். அப்படி உட்கார்ந்து கொண்டவர் மனசுக்குள்ளே என்ன நினைத்தாரோ அப்படியே தியானத்தில் மூழ்கி ஜபத்தில் ஆழ்ந்து விட்டார். நம்புங்கள், 1-3 மணி நேரம் அப்படி இப்படி அசையலை, எழுந்திருக்கவே இல்லை. கூட சென்றவர்களும் அந்த மண்டபத்தை சுற்றி அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த மாதிரி நான் ஜபம் பண்ண போகிறேன், உட்கார போகிறேன், வா அப்படிலாம் எதுவுமே அவர் பாட்டு செய்வார். சுற்றி இருக்கின்றவர்களுக்கு ஜபத்தை கலைக்க முடியல, அப்படியே ஆழ்ந்துட்டார். கொஞ்ச நேரத்துலலாம் அப்படியே அடைகட்டி திரண்டு கொண்டு கார்மேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், பெரியவா எதுக்காக உட்கார்ந்தாங்கிறது அப்போ தான் அவர்களுக்கு தெரிகிறது. மழை 4 மணி நேரம் பெய்தது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, சுற்று வட்டாரம் முழுக்க பெய்து சந்திரபாகாவில் வெள்ளம் புரண்டு வந்து அதற்கு பிறகு அந்த மண்டபத்திலிருந்து பெரியவர் அக்கறைக்கு எப்படி போனார் தெரியுமா? கணுக்கால் நனைய நடந்து மண்டபத்துக்கு வந்தவர் அதன் பிறகு படகில் போனார். இது எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு விஷயம். எல்லாரும் ஒரு நல்ல முனிவர், நல்ல சன்னியாசியினுடைய காலடிப்பட்டால் எல்லாம் மாறும்னு சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை என்று சொல்லி பெரியவரை துதி செய்த பொழுது பெரியவர் சொல்கிறார், இதெல்லாம் பாண்டுரங்கன் கருணை, உங்கள் சார்பாக அவனிடம் நான் பிரார்த்தித்துக் கொண்டேன். யார் என்ன பிழை செய்திருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தி
ரட்சி இருக்கிற பயிர் பச்சைகள் எல்லாம் காய்ந்திருக்கிறது. அவைகளுடைய தாகம் தீர்வதற்காக தயை செய்யன்னு சொன்னேன், அவன் தயை செய்து விட்டான். ஆக எல்லா பெருமையும் எல்லா சிறப்பும் பாண்டுரங்கனுக்கே தவிர எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்ததை கூட அப்படியே அந்த பெருமாள் பக்கம் ஒதுக்கிட்டு போனார் என்றால், ஒரு நல்ல சன்னியாசி, ஒரு நல்ல நோக்குடையவர், நல்ல தவசீலர் நினைத்தால், இப்போ உடனே இந்த இடத்துல நமக்கு பல கேள்வி, அப்படின்னா மழை எங்கெல்லாம் இல்லையோ அங்கே அவர் அனுப்பி மழையை பெய்ய வச்சுடலாமே என்றெல்லாம் இதிலிருந்து நமக்கு இன்றைய விஞ்ஞானம் பல கேள்விகளை கேட்கறதுக்கு சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, நடக்காததற்கும் சரியான காரணங்கள் இருக்கிறது. நாம் நடந்த நல்லதை நினைப்போம், சிந்திப்போம், நெகிழ்ச்சி அடைவோம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.